கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிளமேடு பகுதியில் நடந்த இந்து முன்னணி கூட்டத்தில் வந்து ஆராசா குறித்தும் மற்றும் முதலமைச்சரை குறித்தும் விரிவாக பேசியதாக கோவை மாவட்ட பாஜக மாவட்ட செயலாளர் பாலாஜி உத்தமராமசாமி இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கார். இந்நிலையில கோவை பிளமேடு காவல் நிலையம் அருகே வந்து பாஜக மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 மேற்பட்டோர் ஒன்றாக கூடிய நிலையில பாஜக மாநில விவசாய அணி தலைவராக கூடிய ஜி கே நாகராஜ் தலைமையில வந்து பாஜக கூடியிருந்தார்கள். அவர்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில மாநகர துணை காவல் ஆணையர் சிலம்பரசன் வந்து அவரிடம் வந்து இது ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான இடம் இல்லை எனவும் முறையாக அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் எனவும் அறிவித்திருந்தார். அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், கைது செய்யப்படுவார்கள் எனவும் கூறப்பட்டிருந்த நிலையிலே அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை போலீசார் தடுக்க முற்பட்ட போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுபுள் ஏற்பட்டது. இதனால் சட்ட பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில மற்றொரு புறம் இருந்து வந்த பாஜகவினர் வந்து ஆராசாவின் உருவமை எடுத்து எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் சாலையோரம் இருந்த சாலையில் நடுவில் இருந்த மேம்பாலங்களில் வைக்கப்பட்டிருந்த திமுக பேனர்களையும் பிடித்தவர்கள் தீவிரத்தை கொளுத்தியிருக்கார்கள். இதன் காரணமாக கோவை மாநகரில் வந்து ஒரு பிரபலமான சூழ்நிலை ஏற்படுவது நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இதற்காக கிட்டத்தட்ட 100 போலீசார் வந்து குவித்து குவிக்கப்பட்டிருக்கார்கள். இந்த சம்பவத்தில் தற்போது கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வந்து தற்போது அதாவது போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கார். தற்போது அந்த 100 மேற்பட்ட போலீசார் வந்து போலீஸ் அதாவது ஆர்ப்பாட்டத்தில் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதை விரட்டி விரட்டி கைது செய்யக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். தற்போது இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கே